பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறோரும் உயர்த்துகிற தேவனுமாய் இருக்கிறார். இல்லை, நான் என் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கிறது, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வறுமை, கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பாருங்கள். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவர்களை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறாராம். இவ்வளோ அற்புதமான தேவன் இல்லை? ஒரு சமயம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் வந்து சாட்சி சொல்ல வந்திருந்தார். அவருக்கு இருக்கிற தொழில், கோடிக்கணக்கான சொத்துக்கள், தேவன் அவரை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சாட்சி சொல்லும்போது சொன்னார், என்னுடைய தாயார் நாங்கள் வந்து ரொம்ப ஏழை குடும்பம், கஞ்சி கிடைக்கிறது எங்களுக்கு கஷ்டம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டம், அவ்வளவு எளியவர்களாய் தரித்திரராய் நாங்கள் இருந்தோம், ஒருவேளை ருசியான ஒரு சூடான சாப்பாடு கிடைக்காதான்னு இயங்குவோம். அப்படி இருந்த எங்களை இன்னைக்கு ஒரு தலைமுறைக்குள்ளாக, குறிப்பிட்ட சில வருஷங்களுக்குள்ளாக இந்த அளவு தேவன் உயர்த்தி இருக்கிறார். காரணம், அவர் எங்கள் மேலே வைத்த அன்பு, அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கி தேவன் ஆயிரக்கணக்கான பேருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எளியவர்களாக இருந்த எங்களை குப்பையிலிருந்து உயர்த்தினார். உங்களை உயர்த்த மாட்டாரா? இது மாதிரி ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், உங்களை பார்த்துருக்கிறேன், உங்களுக்கு செய்வார். நீங்கள் இன்றைக்கி நான் ரொம்ப எளியவனுங்க, என் குடும்பம் ஏழை குடும்பங்க, நாங்கள் ஏதோ தரித்திரத்தில் இருக்கிறோம், அப்படி கஷ்டப்படுறீங்களா? தேவர் உங்களை உயர்த்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதுதான் அவருக்கு விருப்பம். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அதற்காக உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ தான் தேவன் உங்களை உயர்த்த முடியும். சரியா? தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண நிலைமையில் இருந்தவனை ராஜாவாக உயர்த்தினார். அவர் என்ன தீர்மானம் பண்ணார்? எதை கேட்டால் ஆண்டவரிடத்தில் கேட்டதை செய்வேன், அவர் சொல்கிறபடி செய்வேன்னு அர்ப்பணித்து கொண்டதுனால தேவன் உயர்த்தினார். பாருங்கள், அப்போ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் வந்து நீங்கள் விரும்புகிறதை செய்ய ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நினைக்கிறதை செய்ய அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் என்னை உயர்த்துகிற தேவன், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நான் விசுவாசிக்கிறேன்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அப்படியே நடக்கும். இன்றைக்கே அதுக்கான வாசல் திறக்கப்படும். இன்றைக்கே அதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதை காண்பீங்க. தகப்பனை, இந்த மகன் இந்த மகளை பாருங்கப்பா, நாங்கள் ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டம், வறுமை, தரித்திரம், இப்படி நெருக்கத்தில் இருக்கிறோம், ஏன் நாங்கள் இப்படி இருக்கோம் நீ கலங்குகிற இந்த மகனை பாருங்கப்பா, எளியவர்களை நீங்கள் குப்பையிலேருந்து உயர்த்துகிற தேவன் அல்லவா, இவங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, தாவீதை உயர்த்தினீங்க, தகப்பனை எஸ்தரை உயர்த்தினீங்க, இந்த மகனை இந்த மகளை உயர்த்துங்க. உமக்கு சாட்சியாக இருக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதிங்க. நீங்கள் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற வர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.